செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, இன்னைக்கு வெற்றிகரமாக நம்ம வந்து 11வது நாளுக்கு வந்துட்டோம். பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்துல மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க. பலரும் கீழே கமெண்ட்ஸ்ல எல்லாம் டேட் கவுண்டிங் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. அனைவரும் வாழ்க வளமுடன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப வந்து நம்ம வந்து டபுள் டிஜிட் நம்பர்ல வந்தாச்சு. இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 3-4 டேஸ்ல புதிதாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மச்சரியம் பயணிச்சுட்டு வர்றவங்க தயவு செஞ்சு விந்துஜய பயிற்சியில கலந்து கொள்ளாமல் இருந்தால் கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொண்டு பயிற்சி செய்யாமல் இருந்தால் தயவு செஞ்சு, ஏன்னா பெரும்பாலும் பயிற்சிகளில் இருப்பவர்கள் தான் இந்த சேலஞ்சில் இருக்கீங்க. அதனால தயவு செஞ்சு விந்துஜய பயிற்சியை காலையிலும் மாலையிலும் கட்டாயம் பொசிஷன்ஸோடு செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா மன வலிமையோடு, ஏன்னா நம்முடைய எனர்ஜி பூரா கீழே சக்கரங்கள்ல சேகரமாயி 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 நம்ம வந்து பாத்தீங்கன்னா எண்ணங்களும் தாட்ஸும் எல்லாமே வந்து கீழ் நோக்கியே, ஆற்றல் விரயத்தை நோக்கியே இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் நம்மளை. அதனால வந்து நம்ம ஆற்றலை மேல்நிலைக்கு எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னாதான் நமக்கு வந்து அந்த அட்ஜஸ்ட் அந்த அந்த கிரேவிங்ஸ் எதுவுமே இல்லாம மன உறுதியோடு எளிமையாக அடுத்த 80 நாட்கள் வரை நம்ம கடக்கணும் இல்லைங்களா, 90 நாள் சேலஞ்சில. அதனால விந்துஜயம் பயிற்சியை நல்லா புடிச்சுக்கோங்க, பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது புதுசா ஃபாலோ பண்றவங்களுக்கு ஏற்கனவே 48 80 90 நாள் இல்ல 200 நாள்ல கடந்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து விந்துஜயம் பயிற்சியை விடாம செஞ்சுட்டே வந்துட்டு இருங்க. வாழ்க வளமுடன். லஸ்ட் நாள இழந்த எல்லாவற்றையும் அடைய முடியுமா? ஆசை இல்லை. பட் க்வெஸ்சன், லஸ்ட் நாள மகாத்மா காந்தி ஃபாதரை இழந்தார், இப்படிப்பட்ட லஸ்ட் நாள துன்பத்தை அனுபவிக்கிறேன், ஃபாதர் அண்ட் ஒய்ஃப் டெத் ஆயிட்டாங்க, என்ன செய்வது ப்ரோ? லஸ்ட் மட்டும் என்னுடைய வாழ்க்கையாக உள்ளது. என்னால் இரண்டு உயிரையும் காப்பாற்ற முடியவில்லை. லஸ்டை ஏன் கடவுள் படைக்க வேண்டும், பின் அதற்கு பின் துக்கத்தை கொடுக்க வேண்டும்? எனக்கு 46 வயசு ஆயிடுச்சு, உங்களை விட எனக்கு வயசு அதிகம். ஸோ மை க்வெஸ்சன் இஸ் வெல் நோன், மை ஃபாதர் அண்ட் ஒய்ஃப் வாஸ் டெத் ஃபார் மை கேர்லெஸ்னஸ் அண்ட் மை லஸ்ட் ஆஃப் மாஸ்டர்பேஷன் ஐ நோ. இதுக்கு என்ன தண்டனை? இழந்ததை மீட்க என்ன செய்ய வேண்டும் பிரதர்? புத்தி மயக்கத்தில் உள்ளதால் என்னால் ஆக்டிவா இருக்க முடியவில்லை. டெல் மீ ஆன்சர் பிரதர். வாழ்க வளமுடன் சகோதரர். பாருங்க, அதாவது பெண் மயக்கத்தினால் நீங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நீங்க மட்டும் பட்டதா நினைக்காதீங்க, அது படைப்பே அதுதான் ஆச்சுங்களா, பெண் மயக்கத்தினாலதான். இப்ப வந்து ஆனா பெண்கள் மோசமானவர்கள் அல்ல, புரிஞ்சுக்கணும். பெண்கள் வந்து தாய்க்கு இணையானவர், தாய் நம்ம தாயும் பெண் தான். பெண்கள் வந்து உயர் இறைவன் படைப்புல எல்லாமே புனிதமானது உயர்வானது. ஆனா அதை அந்த இன்பத்தை நோக்கி ஆண்கள் அடிமையாகி அதுக்குள்ள போய் சிக்கிக்கிறோம் இல்லைங்களா, அதுக்குள்ள போய் சிக்கி நம்ம சீரழிஞ்சு நம்முடைய உணர்வுகள் நம்முடைய அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத பிஹேவியரல் ஆக்டிவிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து அந்த அதுல சிக்க வச்சு வாழ்க்கை துணை இருப்பாங்க. இந்த பக்கம் ரூம்ல வாழ்க்கை துணை இருப்பாங்க, ஆனா இந்த பக்கம் ரூம்ல சுய இன்பத்துக்கு மொபைல் போன் நோண்டிட்டு எத்தனை பேர் கல்யாணம் ஆகி எவ்வளவு தவறுகள் செய்யறாங்க, என்ன காரணம்? அப்புறம் இவர்களின் உணர்வு உடலுக்கான தேவை அந்த பெண் நிவர்த்தி செஞ்சே ஆகணும், தூண்டுதல் கிடைச்சே ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அவங்கள ஹர்ட் பண்றது, அவங்கள ஹர்ட் பண்ணிட்டே இருக்கிறது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த பல அறிவியல் ரிசல்ட்டு பெண்கள் இந்தியா ஒட்டுமொத்த உலகத்துல பெண்கள் வந்து 5% தான் சந்தோஷமா இருக்காங்க, மீதி 95% சந்தோஷம் இல்லாம இருக்கு. இதெல்லாம் வந்து வெளிநாட்டவர்களால் புகுத்தப்பட்டது, புரிஞ்சுதுங்களா? அதெல்லாம் நம்பிட்டு அமைதியா இருக்கிற பெண்ணை போய் சித்திரவதை பண்ணி கஷ்டப்படுத்தி அதை ஒரு வழி பண்ணிடுறாங்க. அப்ப அவங்களையும் வந்து அதை நம்ப வச்சு அதாவே அவங்கள மாத்தி அவங்களை கெடுத்துறாங்க. பெண்களை வந்து இப்ப இன்னும் எப்படி சொல்லாங்க, நம்முடைய மகாத்மா காந்தியே எடுத்துக்கோங்களேன், அவர் வாழ்க்கை துணை இந்த மாதிரி நீங்கள் சொல்ல போட்டிருக்கீங்க இல்லையா, தந்தையார் இறந்தது கூட கேர் பண்ணாமல் இருந்துட்டாரு. இப்போ இதெல்லாம் வந்து அவர் கேர் பண்ணியிருந்தா மட்டும் மகாத்மா காந்தியின் தந்தையார் இன்னொரு 1000 வருஷமாக வாழ போகிறாரு, போய் தானே ஆகணும். எல்லாருக்கும் ஒரு காலம் வரும், அதுக்கு ஒரு காரணமும் வரும் ஆச்சுங்களா. அது மாதிரி தான் உங்கள் தந்தையாரோ உங்கள் வாழ்க்கை துணையோ ஒரு நாள் போய் தானே ஆகணும், நீங்க என்ன பண்ண முடியும்? அது இறை சித்தம், நம்ம செஞ்ச செயலுக்கான விளைவுகளா அதா இருந்தாலும் அந்த விளைவுகள்னால் பாதிக்கப்பட்டு சீரழியறது நமக்கு பலனா வந்து அதை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஆச்சுங்களா. அப்போ இட்ஸ் ஓகே, அதுவே உங்களுக்கான பரிகாரம் தான், நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதே உங்களுக்கான பரிகாரம் தான், சரியா? அதனால நீங்க மனசை வந்து நெகட்டிவ் இதுக்குள்ள கொண்டுட்டு போக வேண்டாம். ஆனா ஆண்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்,
நம்ம இந்துத்தை நோக்கி ஆண்கள் தானுங்க அடிமையாகிறது, ரொம்ப அடிமையாகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தண்ணி அடிக்கிற ட்ரிங்க்ஸ் அடிக்கிற ஆள் அதுக்கு அடிமையாகி எவ்வளவு குடும்பங்கள் நம்முடைய தேசத்துல சீரழியுது. அதே மாதிரியே சீட்டாட்டத்துக்கு போவாங்க, அதுல என்ன இன்பம் இருக்கு, ஆனாலும் அதுல இன்பத்துக்குள்ள அடிமையாகி சொத்தெல்லாம் இழந்தவர்கள் எத்தனை பேர். மகாபாரதத்துல தர்மரே சூதாட்டத்துல நாட்டெல்லாம் இழந்தார் இல்லைங்களா. ஆண்கள் அடிமையாயிடுறாங்க அந்த விஷயத்துல, ஆண்கள் அடிமையாயி போயிட்டு அந்த அடிமைக்கு காரணமாக பெண்கள் மேல பழி போடுற மாதிரி, நம்ம பெண்கள் மேல பழி போடுற மாதிரியான விஷயங்களை நம்ம பேசியாச்சும், பெண்கள் மேல பழி போடுற மாதிரி பேசியாச்சும் நமக்குள்ள இருக்கும் அந்த லஸ்ட உடைக்கணும் அப்படிங்கிறது தான் சித்தர்கள் அதுக்காக சொன்னதுதான் சரிங்களா. பெண்கள் இல்லைன்னா நம்ம எங்க ஆச்சுங்களா. ஆனா அந்த இயற்கையில, ஒட்டுமொத்த இயற்கையில பாருங்க, ஒரு சேவல் 20 கோழி விவசாயத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க, அது என்ன அதெல்லாம் ரிசர்ச் பண்ண மாட்டாங்க. ஒரு சேவலுக்கு 20 கோழி, இட் மீன்ஸ் 20 கோழியுமே அது முட்டை போடுற டைம்ல மட்டும்தான் சேவல் கூட இருக்கும், மீதி நேரங்கள்லாம் அது மேயும், அது குஞ்சுகளை பார்த்துக்கும், இதுதான் அதுகளுக்கு அளவா இருக்கும். அதோட மைண்டே அப்படிதான் அது படைக்கப்பட்டதே. ஒரு மயில் சரி, இதாச்சும் கோழி சேவலாச்சு நம்ம தான் விடுறோம் அப்படிங்களா. ஆனா இதே ஒரு மயில பாருங்க, ஒரு மயில் இருந்தா 10-20 பெண் மயில் இருக்கும், ஆண் மயில் இருந்தா 10-20 பெண் மயில். ஏன்னா அந்த ஒரு ஆண் மயில்னால 10-20 பெண் மயில்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ஆண் ஒரு பெண்ணு கல்யாணம் முடிச்சுட்டு வந்து பத்துறது இல்லை, மொபைல்ல போய் 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 ஆற்றல் மரணம் அடையும் வரை அந்த இன்பத்து பின்னாடி ஓடுறது. அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், அதெல்லாம் சரி பண்ணணும்னு தானே சரியான எஜுகேஷன் நம்ம கிட்ட இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் தானே போச்சு. ஆகவே சகோதரரே, நடந்து முடிஞ்சது மாத்தவே முடியாது, சரி பண்ணவே முடியாது. ஆனா நடந்து முடிஞ்சதுக்கான விளைவுகள் நம்ம அனுபவிச்சு கழிக்க வேண்டியதுதான். அனுபவிச்சு கழிக்கிறது அதை ஏத்துக்கோங்க. ஆமா இந்த தப்புனால இது நடந்துச்சு, ஆமா இப்படிதான். ஆனா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு க்ஷணமும் வந்து புதிதா தானே தோன்றிட்டு இருக்கு. அப்ப புதிதாக தோன்றி கொண்டிருக்கும் ஒரு ஒரு க்ஷணத்தையும் உஷாராக ஒரு மனசு வந்து லஸ்ட்ல இருக்கதாங்க செய்யும், வந்துருங்க. ஏன்னா ஆற்றல் கீழ்நிலையில் இருந்துச்சுன்னா வந்துடும். அப்போ இந்த உடல் இருக்கு அப்படின்னாலே வினைப்பதிவே தேகம் அப்படிங்கிறதுனால அந்த கீழ்நிலைக்கு போக தான் செய்யும். அதை மீறி வருவதற்கு தான் இத்தனை பயிற்சிகள் கொடுக்குறோம். அந்த பயிற்சிகள் செய்வதற்கான மனநிலையே நம்முடைய கர்மாஸ் வந்து தடுத்து நிறுத்தும். அதுக்குதான் இறைவன் பாதத்தை பிடிக்கணும் ஆச்சுங்களா. பதியணையில் பசு பாசம் இல்லாதே அப்படின்னு திருமூலர் சொல்லுவார். அப்போ இறைவன் நம்மளை அணுகும் போது இந்த அந்த பாச பற்றுக்கள் இருந்து விடுபட்டுருவோம். புரிஞ்சுதுங்களா. நான் ஏதோ ஒரு புத்தகத்துல எப்பவோ படித்த ஞாபகம் இருக்குதுங்க. ஒரு யோகி வந்து புறா வந்து என்னுடைய குரு, யானை என்னுடைய குரு அப்படின்னு சொல்லுவாருங்களாமா. இப்ப புறா என்ன, எப்படி இப்ப உன்னோட குரு அப்படின்னா, புறா குஞ்சுகள்லாம் வேடனால வலையில பிடிக்கப்பட்டுரும் ஆச்சுங்களா, குஞ்சுகள்லாம் மாட்டிக்கும். அப்போ அந்த புறா வந்து அந்த பாசம் என்ன பண்றது, காப்பாத்தணுமே போயிட்டு அந்த வலைக்குள்ள சிக்கிக்கும், அந்த புறாவும் மாட்டிக்கும். அப்ப அந்த வேடன் அந்த 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 யோகி வந்து சொல்லுவாரு, பாத்தியா பந்த பாசத்தினால் அந்த குஞ்சுகள் மேல இருக்கிற அந்த பாசத்தினால குடும்பம் உறவுகள் எல்லாம் அங்க சிக்கியிருக்காங்க, அதை காப்பாத்தணும் அப்படிங்கிற அந்த பாசம் அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு அடிமையாகி அந்த புறா போய் வாண்டடா போய் அந்த வலையில சிக்கி தன்னை அழித்து கொண்டது ஆச்சுங்களா. அப்போ பந்த பாசம் அப்படிங்கிறதும் நம்மை வலையில் சிக்க வச்சிடும் ஆச்சுங்களா. அதே மாதிரிதான் ஒரு ஒரு யானை பிடிக்கணும்னா குழி தோண்டி வச்சு அதுக்குள்ள ஒரு பெண் யானை உள்ளுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த பெண் யானைக்கு மயங்கி ஆண் யானை உள்ள போய் சிக்கிடும். அதுக்குதான் அவர் அதை பார்த்துட்டு, அப்போ காமத்தினால் மதி இழந்தா அந்த யானை தன்னுடைய உயிரை ஆபத்துல சிக்க வச்சிருச்சு. அப்போ பந்த பாசம் காமம் இந்த விஷயங்கள்லாம் மிருகங்களுக்கு வந்து சொன்னா கூட புரியாது ஆச்சுங்களா, சொன்னா கூட புரியாது. கோடு காட்டி யானையை கொன்றுரித்த கொற்றவா, ஆடு காட்டி வேங்கையை அகப்படுத்துமாறு போல் என்னை நீ வந்து சீரழிக்கலாமான்னு இறைவனை பார்த்துக்க. ஏன்னா மிருகங்களை வாழ்ந்து வந்திருக்கும். அப்போ அந்த மிருகங்களா வாழ்ந்துட்டு வரும்போது நம்ம தவறுகள் செஞ்சுட்டு அந்த அந்த தவறுகளில் சிக்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து விடுபட்டு வரும் பக்குவம் மனித இனத்துக்கு தான் இருக்கு. அப்போ அந்த மனித இனத்துக்கே இருந்தாலும் அந்த மிருகப்பதிவுகள் அந்த பழைய பாச பந்த அந்த உறவுகள் அந்த அன்பு அந்த காமம் அதுல சிக்க வச்சிருது. அதுல இருந்து விடுபடணும். அதுல இருந்து விடுபடுறதுக்கு முதல் அடிப்படை இந்த காமத்திலிருந்து விடுபடுறது. அந்த காமத்திலிருந்து விடுபடுறது அப்படிங்கிறது எங்கேயோ பெண்கள் வந்து உங்க எந்த பெண்ணுமே உங்களை வந்து சுய இன்பம் பண்ண சொல்லியோ எதுவுமே சொல்றது இல்லை. அனைத்துமே நம்ம கலிகாலத்துல இருக்கிறதுனால நம்மை பலவீனப்படுத்துவதற்கு சுற்றுச்சூழல்கள் அப்படி இருக்கு. அறிவு இருக்கிறவன் அதுல போய் சிக்க மாட்டான், அறிவு இல்லாதவங்க அதுல சிக்கிக்குவாங்க. அதுல சிக்கி தன்னையும் கெடுத்து தன் சுற்றத்தாரை வாழ்க்கையும் ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. அப்படி ஸ்பாயில் பண்ணிட்டா அவங்களை ஸ்பாயில் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த வருத்தமே நம்மளை வந்து எச்சா வீக்னஸ் ஆக்கிடுது. அதனால இறைவனை பிடிங்க, இறைவனை பிடிங்கன்னா பிரம்மச்சரியத்தில் உறுதியாருங்க.